தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவங்களோட அம்மா நேற்று காலமானாங்க. சென்னையிலேருந்து அது கேள்விப்பட்ட உடனே துடிதுடிச்சு ஓடி சேலத்துக்கு தன்னோட சொந்த ஊருக்கு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. தன் அம்மாவோட உடம்பை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு கதறி அழுத சம்பவம் பார்க்குறவங்களுக்கு கல்லுஞ்சியும் கரைக்கிற விதமாக இருந்துச்சு. என்னதான் நாட்டையே ஆளக்கூடிய முதல்வராக இருந்தாலும் பெற்ற தாய்க்கு பிள்ளை தானே. அந்த தாய் பாசத்தோட எடப்பாடி கே பழனிசாமி உடனடியாக ஓடி வந்து கண்ணீரும் கம்பளையுமா அவங்க அம்மாவை கையெழுத்து கும்பிட்டு ஆற தழுவி அவர் அழுதது பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்துச்சு. மாண்புமிகு நம்ம தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய அம்மாவோட பேர் தௌசி அம்மாள். அந்த அம்மா தன்னோட முதுமையின் காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. சாதாரண விவசாய குடும்பத்தில் தான் பிறந்திருந்தாங்க தௌசி அம்மா. அவங்களோட கணவர் அதாங்க நம்ம முதல்வரோட அப்பா பேர் கருப்ப கவுண்டர். அவரும் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார். இவங்களுக்கு ரஞ்சிதம் என்ற விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லி ஒரு மகளும் கோவிந்தராஜ் பழனிசாமின்னு ரெண்டு மகன்களும் உண்டு. அதில் ஒருத்தர் தான் நம்ம மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள். தௌசி அம்மா எடப்பாடி சிலுவம்பாளையத்தில் உள்ள அவருக்கு உள்ள ஒரு பூர்வீக வீட்டில் தான் வசித்து வந்தார். ஏற்கனவே ஓல்டேஜ் காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சேலத்தில் இருக்கக்கூடிய லண்டன் ஆர்த்தோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க தௌசி அம்மா. அங்கே சிகிச்சை பலன் இல்லாமல் நேற்று ராத்திரி 12 மணிக்கு அவங்க சரியாக உயிரிழந்துட்டாங்க. அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு அவங்களுடைய பூத உடலுடைய அடக்க நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதை எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு தெரிவித்த உடனேயே எல்லா அரசு நிகழ்ச்சிகளையும் அவர் ரத்து செஞ்சுட்டார். இன்னைக்கு அவர் ஆக்சுவலாக தூத்துக்குடி குமரி மாவட்டம் விருதுநகர்லாம் ஆய்வு செய்கிறதா இருந்துச்சு. இந்த ஆய்வுகள் எல்லாத்தையுமே ரத்து பண்ணிட்டு நடு ராத்திரி 1 மணிக்கே சென்னையிலேருந்து காரில் கிளம்பி அதிகாலையில் 5:30 மணிக்கு தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாரு. முதல்வரோட தாயாருக்கு பல முக்கிய பிரபலங்களும் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. முதல்வர் கண்ணீரும் கம்பளியுமா அஞ்சலி செலுத்துறது பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.